ஹாய் எல்லாரும் கதை கேட்க ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி ஷால்வி சி டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்க்கிறோமா நாம் இன்றைக்கு மன்னிப்பை குறித்து போகிறோம் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கிறோமா பிறர் செய்வதை நாம் மன்னிக்கிறோமா அல்லது மனதிலே வைத்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசிக்கொண்டோ சண்டையிட்டு கொண்டோ அல்லது பேசாமலோ இருக்கிறோமா ஆர் வி ஃபர்கிவிங் கிவிங் அதர்ஸ் ஆர் ஆர் வி கேரியிங் க்ரட்ஜஸ் இன் அவர் ஹார்ட் அண்ட் டாக்கிங் அபவுட் இல் அபவுட் தெம் ஆர் நாட் அட் ஆல் டாக்கிங் டு தெம் ஆர் ஜஸ்ட் ஷோயிங் அ ஆங்க்ரி ஃபேஸ் அட் தெம் பட் காட் சேஸ் வீ ஹாவ் டு ஃபர் கிவ் ஈச் அதர் கடவுள் சொல்லுகிறார் நாம் மற்றவர்களை மன்னிக்க என்று. லெட் அஸ் சி what த பைபிள் சேஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம் மத்தியு பதினெட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை அப்பொழுது பேத்ரோ அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு matthew 18 21 to 22 then peter came to him and said lord how often shall my brother sin against me and i forgive him up to seven times jesus said to him i do not say to you up to seven times but up to செவென்டி டைம்ஸ் செவன் எஸ் காட் டெல்ஸ் அஸ் டு ஃபர் கிவ் பீப்புள் ஹூ சின் அகெயின்ஸ்ட் அஸ் மெனி 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 டைம்ஸ் ஆம் கர்த்தர் நமக்கு விரோதமாய் பாவம் செய்பவர்களை பல 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 முறை மன்னிக்க சொல்லுகிறார் நமக்கு மன்னிக்கும் இருதயம் வேண்டும் வி நீட் அர் கிவ் அதர்ஸ்

அடிக்கடி சண்டையிட்டு கொள்வார்கள் அவர்கள் தாய்க்கு இருந்தது ஆனால் அடுத்த நேரம் மிகவும் பாசமுள்ளவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் பேர் ஜான்சி மற்றும் ஜான் இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஜான்சி வாசலில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தாள் அப்பொழுது ஜான் வெளியே விளையாட சென்றான் ஜான்சி ஜானை கூப்பிட்டு அந்த புத்தகத்தை எனக்கு எடுத்து தாய் என்றார் ஆனால் ஜான் விளையாடும் ஆர்வத்தில் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் இது ஜான்சிக்கு எரிச்சலாக இருந்தது ஒன் டே ஜான்சி வாஸ் சிட்டிங் இந்த வரண்டா அண்ட் ரீடிங் அண்ட் கால் ஜான் ஹூ வாஸ் ரெடி டு கோ அவுட் அண்ட் ப்ளே called him and டேக் தட் புக் தட் இஸ் ஒன் த the டேபிள் அண்ட் கிவ் மீ பட் John refused to take the book since he was very much eager to go out and

மா மாதங்கள் வருடங்களானது அந்த தாய்க்கு மிக இருந்தது இப்படி இவர்கள் பேசிக்கொள்ளவே இல்லையே என்று ஜான்சிக்கு அவன் செய்வதெல்லாம் தவறாய் தெரிந்தது எப்பொழுதும் அவனை திட்டிக் கொண்டே இருப்பாள் ஆனால் அவனிடம் பேசவில்லை ஜான் பல முறை பல விதங்களில் அவளிடம் மன்னிப்பு கேட்டு பார்த்தான் ஆனால் அவள் அவனை மன்னிக்கவே இல்லை அண்ட் எவ்ரி திங் த ஜான் Was irritating Jansi. Jan tried to uh, seek forgiveness in many ways and many times, but Jansi refused to forgive him. And one day, um, the mother wanted to teach Jansi a lesson. So she called her and told her to help her in washing the clothes in the machine. அண்ட் பிஃபோர் தட் ஜான்சிஸ் ஒர்க் வாஸ் டு புட் ஆல் த க்ளோத்ஸ் இன்சைட் த மெஷின் ஒரு நாள் அந்த தாய் ஜான்சிக்கு ஒரு பாடம் புகட்ட தீர்மானித்தாள் அதனால் அவள் ஜான்சியிடம் ஜான்சிவா எனக்கு துணி துவைக்க உதவி செய் என்று அழைத்தாள் அப்பொழுது ஜான்சிக்கு அவள் கொடுத்த வேலை துணிகளை பிரித்து அதை வாஷிங் மிஷினில் போட வேண்டும் என்பதாகும் அப்போது ஜான்சி உட்கார்ந்து துணிகளை பிரிக்க ஆரம்பித்தாள் முதலில் வந்த துணி ஜானுடைய துணி அதை பார்த்து அவள் திட்ட ஆரம்பித்தாள் பார் இவன் துணியை சுத்தமாக வைப்பதில்லை இவன் பட்டன்களை எல்லாம் மேலும் கீணுமாக போட்டிருக்கிறான் அதை தலையிலாக கலட்டி வீசியிருக்கிறான் இவனுக்கு பொறுப்பே இல்லை என்று சத்தம் போட ஆரம்பித்தாள் வென் ஜான்சி ஸ்டாட்டர் Taking the clothes to put it in the machine. The first cloth was John's cloth. And when she was clearing it, she said, she started scolding John, saying, See this fellow, he is a dirty fellow. He has not opened the buttons while he has put it for laundry. And see how dirty his clothes are. He has not even put them in the right position. She was just grumbling and scolding. அண்ட் that, she took டுக் த clothes and அண்ட் was her clothes. And அண்ட் was shocked ஷாக்ட் டு that, that தட் க்ளோத்ஸ் also ஆல்சோ the same கண்டிஷன் as ஜான்ஸ் தென் ஒன்லி ஷீ realized her மிஸ்டேக் அடுத்து அந்த துணியை எடுத்து வைத்து விட்டு அடுத்த துணியை எடுக்கும் பொழுது அது அவள் துணியாக இருந்தது அதுவும் அதே நிலையில் தான் இருந்தது அப்பொழுதுதான் அவள் அவள் தவறை உணர்ந்தாள் பார் நானும் இப்படிதான் இருக்கிறேன் ஆனால் என் தம்பியை நான் வெறுக்கிறேனே என்று சொல்லி அவள் மனம் கசந்து அழ துவங்கினாள் தென் said, see சி I have hurt my மை பிரதர் ஈவன் am also ஆல்சோ டூயிங் த சேம் மிஸ்டேக் started ஸ்டார்டட் Yes, எஸ் அவர் ஃபால்ட் us மோர் வென் we ஃபைண்ட் it in அதர்ஸ் தட் சுட் நாட் பி அவர் நேச்சர் வீ ஹாவ் டு சேஞ்ச் அவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஃபர்கிவ் அதர்ஸ் நம் குற்றங்கள் நாம் அதை மற்றவர்களிடம் பார்க்கும் பொழுது அது நமக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது அப்படி இருக்கக்கூடாது நாமும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் மற்றவர்களையும் மன்னிப்போம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பு என்ற புன்னகை மலரட்டும் லெட் தமைல் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் സ്പ്രെഡ് എവ്രി വേർ ലെറ്റ് എസ് മീറ്റ് ഇൻ നെക്സ്റ്റ് സ്റ്റോറി അടുത്ത കഥയിൽ സന്ദിപ്പോം